வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒளி தத்துவம், சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் அந்த ஒளி தத்துவம் வந்து எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் போன ஜென்ம கர்மா வந்து இந்த வாழ்க்கையில் வந்து சம்பவங்களாக உருவெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்துட்ருக்குறோம். எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் பரிகாரத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கக்கூடிய முறையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்கிறது, கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்கிறது, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து அஸ்தம சனி போயிட்டுருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீடித்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சனி 8ஆம் இடத்துல இருக்கிறார். குரு 11ஆம் இடத்துல இருந்து அஸ்தம சனியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்குறார். 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது நீடித்திருக்கிறார். ஸோ ஆண்டு கிரகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துலயே இருக்கிறார். 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு அந்த அஸ்தம சனி நடக்கும் பொழுது 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துக்கு பார்க்கும் பொழுது, அதே சமயத்தில் கொஞ்சம் 3ஆம் இடம்ங்கிற இதையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம தேடுதலாகவே இருக்கமே தவிர ஒன்றும் கைக்கு வந்த பாடு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் இல்லை. பட் இருந்தாலும் குரு 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானத்தை பார்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லாவே இந்த மே மாதத்துலேருந்து அஸ்தம சனியை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு தைரியம் விரியமும் வந்து கடகராசிக்கு இருக்குது, வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அத்தகைய ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறவர் ராசியிலேருந்து ஒரு 4 நாள் செப்டம்பர் 4ஆம் தேதி சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்பு. அதே சமயத்தில் செப்டம்பர் 23ஆம் தேதி தான் அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெற்று கேதுவோட சேர்றார். அதே சமயத்தில் சுக்கரன் பாதுங்க செப்டம்பர் 18ஆம் தேதி 4ஆம் இடத்துல நல்ல ஒரு இடத்துக்கு வரார். ஸோ இடம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட, தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல யோக பலன்களும் உண்டு. ஒரு வீடு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனையோட பிரச்சனையாக ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடத்தை புதுப்பிக்கிறது, ஒரு வாகனத்தை புதுப்பிக்கிறது, கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக உண்டு. தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கோளாறு இருக்குன்னா கொஞ்சம் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு இருக்குன்னா 4ஆம் இடத்துலேயே சுக்கரன் வந்து ஆட்சி பலம் பெறுவது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும். எப்பவுமே ஒரு சுபகிரகம் வந்து ஒரு ராசிக்குள்ளே வருதுன்னா அது நல்ல ஒரு விஷயத்தை அந்த ராசிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ மாதத்தின் கடைசி 2 வாரங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, என்னதான் அஸ்தம சனி நடந்தாலும் சில விஷயங்கள் அப்பப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு முன்னேற்றமும் சின்ன ஒரு ஒரு பூர்த்தி அடையக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைக்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தின் 2nd ஹாஃப் கொஞ்சம் இருக்குங்க. அதே சமயத்தில் சூரியன் வந்து 2ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போகிறார், குரு பார்வை பெறுகிறார், தவறில்லை. ஸோ அதுவும் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது என்னதான் 2025 மார்ச் வரைக்கும் அஸ்தம சனி இருந்தாலும் ஓரளவுக்கு மே மாதம் 2024லேருந்து அதை எப்படி சமாளிக்கலாம்ங்கிற அமைப்புக்கு வந்து குரு 11ஆம் இடத்துக்கு வந்து சில நிவர்த்தியை கொடுத்துட்டு ஹோப்பும் தைரியத்தையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து அஸ்தம சனியிலேருந்து வந்துடுவோம், நம்ம மீண்டும் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோங்கிற ஒரு அமைப்பு இப்போவே கொஞ்சம் ஓரளவுக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பயப்பட வேண்டியதில்ல. உடல் உபாதைகள் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 8ஆம் இடத்து சனி இருக்கும் பொழுது ஆப்ரேஷன் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் பல வருடங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த வருஷம்தான் நம்ம வந்து தீர்த்துக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா செவ்வாயோட அமைப்பு 12ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய ப்ரோக்ரஸும் ஒரு அஸ்தம சனியை தாண்டி ஒரு பலனை பெற்று அதுலேருந்து மீண்டுவதற்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நீடிச்சு தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஒரு 5-6 மாதத்துலேருந்து நம்ம கொஞ்சம் மீண்டு வந்து ஓரளவுக்கு பழையமான ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலைக்கு வந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு
என்ன ஆகும் ஏது ஆகும் அப்படின்னு நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் நீடித்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நான் ஐந்தாம் வீட்டு அதிபதியை 12 இருக்கிறார். இருந்தாலும் குரு வந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால் ஓரளவுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரெடி ஆகக்கூடிய, ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலே வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ மன தைரியமும் வீரத்தை காட்டிலும் விவேகத்தோட கடகராசிக்காரர்கள் வந்து இருக்கணும். அதுக்கு செப்டம்பர் மாதமும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறதா நாம் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ஒரு இள வயதினர், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, புதுசாக வேலைக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க 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 தகவல் தொடர்பு கொடுக்குற விஷயத்தில் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கலாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா திடீர்னு மிஸ்கம்யூனிகேட் ஆகி சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா புதனே பார்த்திங்கன்னா மாச கடைசியில் பார்த்திங்கன்னா கேதுவோட சேர்ந்து அந்த ரைட்டிங், டாக்குமெண்டேஷன், இமெயில் அதுலெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தேவைப்படுது. ஏன்னா மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொடர்பு, பேச்சு திறமை, அந்த தகவல் தொடர்பு வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேதுவோட சம்மந்தப்படும் போது கொஞ்சம் கிளாரிட்டியிலோட பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம முக்கியம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. செப்டம்பர் மாதம் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தும், ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலைவனங்கிற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. குரு 11 இடத்துல இருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. என்னதான் ஒரு பிரச்சனைகள் எது போனாலும் ஓரளவுக்கு தீர்க்கக்கூடிய பலமும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. செப்டம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு அஸ்தம சனியை தாக்கி பிடிச்சு அடுத்து வரக்கூடிய மாதத்தில் வந்து ஓரளவுக்கு மீண்டும் மேலே வரக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா வீட்டு இல்லரசிகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் கொஞ்சம் செஞ்சுக்கிறது, கொஞ்சம் ஆடை அலங்காரங்கள் அது மாதிரி சில சுப செலவுகள் செய்கிறது, ஜுவல்ஸ் வாங்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த அஸ்தம சனி நடக்கும் போதிலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் செப்டம்பர் 2024 கடகராசிக்காரர்கள் இருக்குது என்று அறியப்பட வேண்டும். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போகுது, ஜென்ம ஜாதகத்தை வச்சு என்ன தசாபுக்திகள் போகுது வச்சு தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.